கேமரா அப்படியே உள்ள போகும். நதியிலே ஜலமருந்து சென்றையை பார்த்தான் ஈச்சை கொண்டு அந்த கங்கா தேவி ஆனவள் சரி என்று சம்மதித்து திருமணம் செய்தா ஈச்சை கொண்டான். சத்திய வாக்கு என்ன மன்னா, உன்னை நான் மனம் புரிய வேண்டும் என்றால் நான் எந்த காரியம் செய்தாலும் ஏன் என்று நீ கேட்கக்கூடாது. ஒரு பெண்ணானவோ ஒரு ஆடவரத்துல கேக்குற நான் எந்த தப்பு வேணாலும் செய்வேன், என்ன நீ என்னன்னு கேட்க கூடாது. அது எப்படி சேர்த்துக்க முடியும்? அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? அவ என்ன செய்தான் அவன் ஒரு குழந்தை பிறந்தது. ஆமா போச்சு. அடுத்த அடுத்து ஏழு குழந்தைகளாய் நதியிலே போட்டு சாகடிக்கிறாங்க. ஐயோ, இந்த நாட்டுக்கு இளவரசர் இல்லையே, இல்லையே இளவரசர் இல்லையே, இல்லையே எல்லாரும் வருத்தப்படுறாங்களே. ஏழு குழந்தைகளுடைய தந்தையானவன் நம்மளை போய் கேட்கறதுடா கேட்க மாட்டாரு. சத்திய வாக்கு கொடுத்து விட்டு இருக்கின்றாரு, எப்படி கேட்பார்? சத்தியத்தை மீறக்கூடாது, மீறக்கூடாது. அதனால கேட்கல, கேட்க முடியாது. இவன் பிறந்தா எட்டாவதா? ஆமா, எட்டாவதா பிறந்தான். இன்னமன் பிறந்த உடனே புத்திரதோகமானது தந்தையை பற்றி கொண்டது. ஆமா, அவன் கொண்டு போற நதியிலே போட இவன் என்ன செய்தான்? பெண்ணே செஞ்சா அவன் எதிர்த்து பிரம்மச்சாரியாக இருப்பேன், எனக்கு திருமணம் என்பதே வேண்டாம். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும்.
உயர் தரலாம்னு சொன்னீங்க. ஆமா, இது தகுமா? ஏ தகுமா, 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 தகுமா. அரசே, உலகத்திலே இந்த மனுக்கு தெய்வம் என்று சொல்றாங்க. ஆமா, தெய்வம் என்று பார்த்தாலும் பஜனை பண்ணுறாங்க. ஆமா, நல்ல நியாயம் உள்ளவனாதான் சொல்றாங்க. உலகத்திலே பெண்கள் குளிக்கிறாங்கன்னா, ஆமா, பெண்கள் குளிக்க கூடிய இடத்துல ஆடவும் போலாமா? போக கூடாது, போக கூடாது, தப்பு. ஆமா, சின்ன குழந்தைங்க கிட்ட கூட சொல்லுவாங்க, குளிக்கிறதுல போக கூடாது, போக கூடாது. தெரியுமா என்ன செய்தார்? பெண்கள் நீராட கூடிய இடத்திலே சேர்ந்து பார்த்தானே, அதை சொல்லுவோம். மட்டும்பதில் போயிட்டாங்க. பெண்கள் நீராடக்கூடிய சூடு சொல்ற தூங்குற தூங்குறாரு.
ராமாவதாரம் எடுத்துக் கொண்டேன். அதன் பிறகு தந்தவர் சிசுபாலனாக பிறந்தார். கண்ணனாக வந்து கொண்டு விட்டேன். நான் எடுத்த அவதாரம் அப்பேற்பட்ட அவதாரங்கள் உலகத்தில் யாராரும் என்னென்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட நாட்டில் இப்போ வந்து இந்த கலியுகத்தில் ஜனங்கள் என்னென்ன பண்ணுறாங்க,
அப்படி பண்ணுகிறார் என்றால் பல வித நோய் வந்து வந்து அக்கரம் அதிகமாக போச்சு நாட்டில். அக்கரம் அதிகமாக தான் அந்த குறையில் கண்ணுக்கு தெரியாத வேலை முடிக்கிறாங்க. அத்தன்மை போல சிசுபாலன் கரத்திலே மடிய வேண்டும் என்று இருந்தது, மடிந்து விட்டால் சபையர்களே தர்ம ராயசியாகவும் சிசுபாலனுடைய வதை என்று சொல்லக்கூடிய நாடகத்துடன் முடிவெற்றது. இதுவரை எங்கள் நாடகத்தை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடகத்து வந்து சார்பான நன்றிகளை வணக்கம். ஏனென்றால் எத்தனையோ குற்ற குறைபாடுகள் இருக்கலாம், இன்பம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். ஒரு குழந்தைகள் தவறு செய்து விட்டால் அதை நம்ம தான் பொறுத்துகிறோம். அத்தன்மைகள் பொறுத்து எங்கள் நாடகத்தை ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடகமனுக்கு சார்பாக நன்றிகளை வணக்கம். நாங்கள் அனைவரும் எங்கள் வீட்டை தேடி சென்று வருவோம். நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டை தேடி சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம். அந்த